இதய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு கீரை வகைகளில் அருமையான கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கீரை என்ன, அது எப்படி இருக்குது, அது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. அதில் எவ்வளோ சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கீரை வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்குதுங்க. இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி அப்படின்னு சொல்லிட்டு புரத சத்தும் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்குது. இதில் வந்து சத்து வகைகள் பார்த்துட்டோம். ஸோ இந்த கீரை வந்து எங்கெங்கெல்லாம் விளையும் அப்படின்னா, வயல்வெளிகளில் மேக்சிமம் வந்து இது அதிகமாக விளையக்கூடும். பார்த்தோம் அப்படின்னா மழை காலங்களில் வந்து இந்த கீரை வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக இந்த கீரையை பற்றி தெரியும். ஸோ நகர்ப்புறத்துலேயும் சிட்டிலேயும் இல்லை மீதி வேறு எங்கே இருக்கிற இடத்துலையும் இருக்கிறவங்களுக்கும் இந்த கீரையுடைய மகத்துவமும் கண்டிப்பாக இது தெரியாது. இந்த கீரை எப்படி இருக்குன்றதே ஒரு சிலருக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த கீரைக்கு வந்து கூசி பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்கிறோம். சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறோம், பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கீரைக்கு வந்து வச்சுக்கோ, அது பேரை சொல்லி அழைக்கிறாங்க சரிங்களா. இது வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ அந்த கீரையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னம்மா இந்த கீரை வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நிறைய பேருக்கு இதனுடைய மகத்துவம் தெரியறதில்ல, இது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றதுனால அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கீரையை தள்ளிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க. இந்த கீரை வந்து எந்தெந்த நோய்க்கெல்லாம் பயன்படுதுன்னா, முக்கியமாக நமக்கு பயன்படுது இருதய சம்பந்தப்பட்டதுக்கு இது கண்டிப்பாக பயன்படுதுங்க. நம்ம இருதயத்தில் வரக்கூடிய அடைப்புகள் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நெஞ்சு வலி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிப்பு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இந்த கீரை வந்து தடுக்கும். அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கண் பிரச்சனை சரிங்களா. கண் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த கீரை வந்து ஒரு அற்புதமான கீரைன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது உணவிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் சரிங்களா. அதாவது கண் பிரச்சனை அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? தூர பார்வை, கிட்ட பார்வை, கண் வந்து ரெட் ஆகிடும். ஒரு சிலர் தேய்ச்சிட்டே இருப்பாங்க, அந்த கண் வந்து ரெட் ஆகிடும். ஸோ அது எதனால அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து பாடி வந்து ஹீட் ஆகிறதுனால. ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உச்சந்தலையிலேருந்து கீழே பாதம் வரி நமக்கு வந்து அதிகமாக பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இந்த கீரை. கண் பார்வை வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்க, பகலில் கூட நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க. நோட் பண்ணி பாருங்கள், இந்த கீரை சாப்பிட்டா டே இந்த கீரையை சாப்பிடு, இது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நல்லதுன்னு சொன்ன நம்ம பெரியவர்கள் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது முக்கியமாக இதுக்கு தான் அப்படின்றது அவங்க சொல்லாத விட்டுட்டாங்க. ஸோ என்ன காரணம், கண்ணுக்கு தான். ஸோ நான் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது முக்கியம் அப்படின்னு சொன்ன நம்ம பெரியவர்கள் இது தெளிவாக சொல்லலை சரிங்களா. அப்போ அவர் பெரியவங்களாம் சொன்னதெல்லாம் அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னது எல்லாமே இப்போ நடக்குதுங்க. ஆனால் நாம் தான் அந்த கீரையை வந்து நம்ம பயன்படுத்தாத போயிட்டோம். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகளை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் வந்து புற தள்ளுறது, கண் வந்து ரெட் ஆகிடும், தேய்ச்சோம் அப்படின்னா ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த கீரையை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக கேட்குங்க. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் வராது. இந்த கீரையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கண் பார்வைக்கும் நல்லது. ஸோ இப்போ இருக்கிற நம்மளுடைய பெற்றோர்கள் எத்தனை பேருக்கு எத்தனை குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது சரிங்களா. இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து பீஸா பர்கர் இப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நோக்கி ஓடிட்டே இருக்காங்க சரிங்களா. இப்போ இருக்கிற இந்த கீரைகள், நல்ல நல்ல கீரைகளை விட்டுட்டாங்க, இதை கொடுத்தா அவங்க விரும்புறதில்ல. ஸோ இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஐட்டத்தை தேடி அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தினமும் ஒரு கீரையை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், உணவில் சேர்த்துக்கணும். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போதோ அவங்களுக்கு பாக்ஸில் ஒரு தினம் ஒரு பொரியலாக போட்டு அனுப்புங்க. அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி வந்து அதிகரிக்கும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இரத்த நாளங்களை வந்து
கூட்டக்கூடியது இந்த கீரை. சரிங்களா, சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபோன் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, அந்த கண் எரிச்சல், கண் பார்வை ரொம்ப மங்களாக தெரியுது. இப்போவே இந்த வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு இந்த கண் பார்வை பிரச்சனை வருது அப்படின்னா, ஸோ அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க யோசனை பண்ணுங்க. சரிங்களா, ஸோ நான் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், குழந்தைங்களுக்கு தினம் ஒரு பாக்ஸில் ஸ்கூலுக்கு போகும்போது கீரை வகைகளில் காய்களில் இப்படி ஒன்றுன்னா பொரியலாக கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அப்போ இப்போருந்தே அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா பெரிய பிள்ளைங்கனா ஆனால் அவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். எந்த நோயும் வராதுங்க, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ இருக்கிற குழந்தைங்கெல்லாம் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. காரணம், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, கண் பார்வை குறையுது. அதனால தாங்க சொல்கிறேன், சின்ன குழந்தைங்களுக்கு தயவு செய்து இந்த கீரையை பொரியலாகவோ இல்லை கூட்டாகவோ இல்லை கீரை குழம்பாகவோ வச்சு கொடுங்க. இதை விட பெஸ்ட் என்னான்னா நீங்கள் சூப்பாக கொடுங்க. நம்ம ரசம் வைக்கிற மெத்தடில் இந்த கீரையை குழந்தைங்களுக்கு சூப்பாக கண்டிப்பாக இரவு நேரத்தில் கொஞ்சம் சூப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது. ஏன் அப்படின்னா குழந்தைங்க வளர்ச்சி அடைகிறது நைட்டு இரவு தூங்கும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டும் அப்படின்வாங்க. அதனால் இரவு நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சூப்பாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த பொரியலை எந்த மெத்தடில் செஞ்சால் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மெத்தடில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்தது சிறுநீரக பிரச்சனை. அதாவது சிறுநீரக பிரச்சனையில் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அது சிறுநீர் கழிக்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து அதாவது யூரின் போகும்போது எரிச்சல் அரிப்பெல்லாம் இருக்கும். யூரின் ஒரு சிலருக்கு போகவே போகாது, காரணம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். சரிங்களா, யூரின் போகாத சொட்டு சொட்டாக போகிறது, அது போகும்போது எரிச்சலோடு போகிறது, ரத்தத்தோடு போகிறது. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு யூரின் நல்லா போகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கீரையை வந்து சூப்பாக வச்சு குடிங்க. ஸோ மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் தட்டி போட்டு சூப்பாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த யூரின் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. அது வர்றதுக்கு காரணம், நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், அந்த இடத்துல போயிட்டு தேவையில்லாத அதாவது பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுனால. சரிங்களா, டைட்டாக வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் போடுறதுனால. ஒரு சில லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டாக ஃபேன் ஷர்ட் போடுவாங்க. ஸோ நல்லது தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. கர்ப்பப்பை வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு அடிவாங்கும், கர்ப்பப்பை பிரச்சனைகள் நிறைய வரும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் வெளியில் போகிற நேரம் தவிர வீட்டில் இருக்கிற நேரம் ஆடைகள் அணியும்போது கொஞ்சம் லூஸாக அணிங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி வெளியில் போகும்போது பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவையில்லாத தொற்றுகள் வந்து அதிகமாக நம்மளுக்கு உடம்புக்கு வரும். ஏன்னா நம்ம உட்கார்றதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொற்றுகள் வந்து நமக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவேன் நான். ஸோ இது மூலிமா உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனையெல்லாம் நிறைய வரும். அப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா சோப் போட்டு அந்த இடத்த வந்து கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க, உப்பு ஒரு கல் வச்சு சுடுதண்ணி வச்சு அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறுநீரக தொற்று வந்து கண்டிப்பாக வராது. சரிங்களா, அடுத்தது வந்து தலைமுடி பிரச்சனை. எங்க நம்மளுக்கு இருக்கிறதே தலைமுடி பிரச்சனை தாங்க. எப்போ பார் இதுதான் எங்க என்னால் அதை பார்க்கவே முடியறதில்லை, என்னால் முடியறதில்லை. ஏன் முடியறதில்லை? நம்மளுடைய வேலைகள் அந்த மாதிரி நம்மளை நம்மளே பாதுகாப்பாக பார்த்துக்க முடியறதில்லை. சரிங்களா, நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது கொஞ்ச நேரம், அந்த தூங்குறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த கீரையில் தலைமுடிக்கு எப்படிமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். ஸோ அதை அதை சொல்கிறேன் நான். மஞ்சள் கரிசலாங்கண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் ஒரே சம அளவு. சரிங்களா, எடுத்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க. இது ஒரு ரெண்டு கைப்பிடி மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ரெண்டு கைப்பிடி, அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு கைப்பிடி, ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய். அதோடு வந்து முக்கியமாக நீங்கள் சேர்த்த வேண்டியது காட்டு நெல்லிக்காய். காட்டு நெல்லிக்காய் வந்து பெருசு. சரிங்களா, அந்த பெரிய காய் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். காட்டு நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி பங்கு எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய சேர்த்த வேண்டாம். இதுலேயும் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஆயில் காசும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நெல்லிக்காயை வந்து சேர்த்து தான் போடுவோம். ஸோ அது எப்படி போடணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடான பின்னாடி இந்த மூலிகை இந்த ரெண்டு கீரையும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு
இந்த நெல்லிக்காய் எடுத்து ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. பாதின்றது ஒரு சிலருக்கு புரியாது. ஸோ ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்து அது சிறு சிறு துண்டாக வந்து நறுக்கி அதில் எப்படி போடணும் அப்படின்னா உடனே அப்படியே கொட்டிடக்கூடாது. ஸோ தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும், எல்லாமே கொட்டிடும். அடுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய் அதில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைங்க. சலசலன்னு அந்த சவுண்டு வரும், அந்த சவுண்டெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக நின்ற பின்னாடி இந்த ஆயில் வந்து ப்ராசஸ் கரெக்டாக வந்துருச்சின்னு அர்த்தம். அந்த சலசலப்பு ஃபுல்லாகவே நின்றா ஆயில் ரெடின்னு அர்த்தம். ஸோ இதை காய்ச்சி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து நல்லா ஊற விடுங்க. அதிலே ஒரு சிலர் வந்து உடனே அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்குவாங்க. ஸோ அதை யூஸ் இல்லை. இதை வந்து எடுத்து நல்லா காய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு 2 hours நல்லா ஊற விட்டு அப்புறம் குளிங்க. இல்லை அப்படியே நீங்கள் விட்டுட்டாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாடி வந்து அதிகமாக ஹீட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உடல் சூட்டை வந்து தணிச்சிடும். நிறைய பேர் கண் எரிச்சல் தலைவலி இப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு இது நல்லது. முடி கொற்ற பிரச்சனை வராது. நரை முடி வருமா வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை வந்து அதில் சரி பண்ண முடியாதுங்க. அதோட பல மூலிகைகள் சேர்த்தணும். இப்போ நான் சொல்கிறது முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி கருகருன்னு வளர்கிறதுக்கும் இந்த 3 மெத்தடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். முடி நரமுடி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் மூலிகைகள் வந்து நிறைய சேர்த்தணும். அது ஒரு வீடியோவோ ஒரு நாளைக்கு பதிவிடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க இந்த மெத்தட்லேயே நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது இதுதான். இது நிறைய பூ வந்துச்சு. ஸோ இது முத்தல் சரிங்களா, பாரு உடைச்சா வளையுது. இந்த நார் ஓடக்கூடாது. எலசு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுவும் கொஞ்சம் பூ வந்துருச்சு, இருந்தாலும் இது ரொம்ப எலசு தான் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த அதே மாதிரி இந்த கீரையை உடைச்சா அவ்வளோ வர்றது கஷ்டம், வராது. ஏன்னா முத்தல் கீரை இந்த மாதிரி எலசு பூ வராமல் இருக்கிற கீரையை வந்து நீங்கள் எடுத்து சமையலில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆயில் காசுறதுக்கும் பூ வராமல் கீரையை எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இலை கீரையை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. இதிலே வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை ஓரங்களில் உங்களுக்கு அதிகமாக வளரும் கூசி பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி எது அப்படின்னா இந்த கீரை தான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. நம்ம ஆயிலுக்கும் இது தான் பயன்படுத்தணும், வேறு எந்த கீரையும் பயன்படுத்தக்கூடாது. சமையலில் இதை பயன்படுத்துனீங்கன்னா கண் பார்வைக்கு அவ்வளோ நல்லதுங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், மலச்சிக்கலுக்கு முக்கியமான ஒரு கீரை. நம்ம குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றது இந்த கீரை மட்டும்தான் சரிங்களா. ஏன்னா ஏன் அப்படி சொல்ல வரேன்னா பேதிக்கு நம்ம எடுத்துருக்க மாட்டோங்க, அது எடுக்கவே மாட்டோம். நம்மளுக்கு நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ கொடுத்துதான் இருக்கும். நம்ம மேரேஜ் ஆகி வந்த பின்னாடி நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்க மாட்டோங்க, அதுதான் உண்மை. முதல்ல நம்ம குடலை சுத்தம் பண்ணணும், அதுக்கு வந்து பேதிக்கு எடுக்கணும். அது எடுத்துட்டு இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு எவ்வளோ கண் பார்வை தெரியுது, மலச்சிக்கல் பிரச்சனை வந்து போகுது, அப்புறம் சிறுநீரக பிரச்சனை போகுதுன்றது அப்போ உங்களுக்கு தெரியும். இதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த கீரையை தான் உணவே சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டங்க, அரிசி கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ சிறுதானியங்களை நிலத்தில் வச்சு விளையிறத வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அரிசியை வந்து கண்ணில் பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பண்டிகை தீபாவளி கிறிஸ்மஸோ இந்த மாதிரி ஒரு பண்டிகைக்கு மட்டும்தான் அவங்க அரிசி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நேரங்களெல்லாம் என்ன உணவாக அவங்க சாப்பிட்டாங்க சொல்லுங்கள், இந்த கீரை வகைகள் தான். கீரையவே ஒரு நேரம் ஒரு வேளை சாப்பாடாக முடிச்சிருவாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஸோ கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னாங்கண்ணிக்கு கீரை மற்றொரு பெயர் இருக்குது, அது தெரியுங்களா உங்களுக்கு? அவ்வளோ அருமையான கீரை. இன்றைக்கி நம்ம எல்லாமே மிஸ் பண்ணிட்டு தான் வரோம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதில்ல, நம்ம சாப்பிட்றதில்ல. எங்கே நம்ம சாப்பிட்டா தானேங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதனுடைய டேஸ்ட் என்னன்னு தெரியுமா? சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம்.